ladies and gentlemen. Tamil la pesunga ya. Tamil la pesunga. போன வீடியோவில் 9 ஆண்டு பாஜக ஆட்சியில் இந்தியா முழுவதும் நடத்தப்பட்ட சாதி மத கலவரங்களையும் அந்த கலவரத்தை பிஜேபி தேர்தல் அரசியலுக்கு எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம். பார்க்காதவங்களுக்கு லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. சுருக்கமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் காவி கும்பலின் கலவர மாடல் என்னென்னா, ரெண்டு மதங்களுக்கிடையே செயற்கையாக கலவரத்தை ஏற்படுத்துவது, அதன் மூலம் இந்துக்களுக்கு ஆபத்துன்னு வதந்தி பொய்யை பரப்பி இந்துக்கள் பாதுகாக்கப்படணும்னா பாஜக ஆட்சிக்கு வரணும், பாஜக மட்டும்தான் இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்கிறது. இப்படிப்பட்ட கலவரங்கள் மத அரசியலின் மூலம்தான் பாஜக இந்தியா முழுவதும் ஆட்சி பொறுப்பில் இருந்துட்டு வராங்க. கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படிங்க ஓடுங்கிற மாதிரி பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் இந்துக்கள் எப்படிங்க பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு படித்தவங்களுக்கு தோணும். நம்பாமல் கேள்வி கேட்பாங்க. தமிழ்நாடு, கேரளா, இப்போ கர்நாடகான்னு தென் மாநிலங்கள் கேள்வி கேட்குறாங்க. காரணம், தென் மாநிலங்களில் நிறைய பேர் படிச்சிருக்கோம். ஆனால் வட மாநிலங்களில் நிலைமை தலைகீழ். பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் இந்துக்களை பாதுகாக்கலாம்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால் தொடர்ந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுறாங்க. அப்போ காரணம் கல்வி, அதனால் ஏற்படும் பகுத்தறிவு. அப்போ மக்களுக்கான முறையான கல்வியை கொடுக்கலனா அவங்களால கேள்வி கேட்க முடியாது, சுயமாக சிந்திக்க முடியாது, எதையும் பகுத்தறிய முடியாது. அவனால தான் பிரச்சனை. அவனை அடின்னு சொன்னால் கேள்வியே கேட்காம கம்பு கத்தியெல்லாம் தூக்கிட்டு கலவரம் பண்ணுவாங்க. தாமரைக்கு ஓட்டு போடுன்னு சொன்னால் சந்தோஷமாக பெருமையாக ஓட்டு போடுவாங்க. பெட்ரோல் விலை ஏறுனாலும் சிரிப்பாங்க. ரயில் விபத்தில் 290 பேர் செத்தாலும் ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெயின்னு கோஷம் போடுவாங்க. அப்படி கல்வித்துறையில் நம்ம வீட்டு குழந்தைங்க படிக்கிற பாட புத்தகங்களில் காவி சித்தாந்தத்தை, ஆர்எஸ்எஸ் மூட நம்பிக்கைகளை கடந்த 9 ஆண்டுகளில் எப்படியெல்லாம் பிஜேபி புகுத்திருக்கு, புகுத்த முயற்சி பண்ணியிருக்காங்கிறது தான் இந்த வீடியோ. இது ஆனியன் ரோஸ்ட், நான் அலெக்ஸ் பாண்டியன். இந்தியாவிலிருந்து ஒட்டு மொத்தமாக அழிக்கணும்னு காவி கும்பல் நினைக்கிற முதல் விஷயம் இஸ்லாம் மதத்தையும் இஸ்லாமியர்களையும் தான். அதனால் முதல் வேலையாக இந்திய வரலாற்றிலிருந்து இஸ்லாமியத்தை நீக்கிற அழிக்கிற வேலையை பாடப்புத்தகத்தில் துவங்கியிருக்கு பிஜேபி அரசாங்கம். சமீபத்தில் பாடப்புத்தகங்களை தயாரிக்கிற ஒன்றிய அரசின் என்சிஇஆர்டின்ற அமைப்பு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுச்சு. அதில் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்திலிருந்து முகலாயர்கள் குறித்த பகுதி நீக்கப்படும், இந்த மாற்றம் நடப்பு கல்வியாண்டிலேயே உடனடியாக அமலுக்கு வரும்னு சொன்னாங்க. முகலாயர்கள் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள். அவங்கள பற்றின தகவல்களை பாடப்புத்தகங்களிலிருந்து நீக்குவதன் மூலமாக இஸ்லாமியர்கள் இந்தியாவை ஆண்டார்கள்ங்கிற வரலாற்றையே அழிக்க முயற்சிக்குது பாஜக அரசு. NCERT has revised the curriculum for class 10th and 11th also by omitting certain textbooks. This will result in changes in the syllabus also of the board examinations, including the CBSE. முகலாய பேரரசை பற்றி ஆராய்ச்சி செய்த பல அறிஞர்கள் இந்த நடவடிக்கைக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சைமன் ஷாமான்ற பிரிட்டிஷ் வரலாற்றாசிரியர் இது வரலாற்றின் மீதான மற்றொரு அபத்தமான போர்னு சொன்னாங்க. முகலாயர்கள் இந்தியாவின் நாகரிகம், கலை, இசை, கட்டிடக்கலைன்னு பலவற்றுக்கு பெரும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள்னு சொன்னாங்க. வரலாற்றாசிரியர் கேத்ரின் ஸ்கோஃபீல்டு இது அபத்தமானது, முகலாயர்கள் இந்தியாவின் பெரும் பகுதியை கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தனர் மற்றும் நீடித்த பாரம்பரியத்தை விட்டு சென்றனர்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் கல்வி மந்திரி மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அவரை பற்றின எல்லா குறிப்புகளையும் பாடப்புத்தகங்களிலிருந்து நீக்கிட்டாங்க. காரணம், அவர் ஒரு இஸ்லாமியர். 11ஆம் வகுப்பு உலக வரலாற்றின் கருப்பொருட்கள்ங்கிற புத்தகத்திலிருந்து மத்திய இஸ்லாமிய நிலங்கள்ன்ற பாடத்தை நீக்கியிருக்காங்க. மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அதாவது சிபிஎஸ்இ 2022-23 கல்வியாண்டுக்கான பாடத்திட்டத்திலிருந்து பாகிஸ்தானின் புகழ்பெற்ற கவிஞர் ஃபைஸ் அகமது ஃபைஸ் எழுதிய 2 கவிதைகளை முழுமையாக நீக்கிட்டாங்க. அந்த 2 கவிதையும் ஜனநாயகம் மற்றும் இணக்கத்திற்காக இப்போது செயல்படுன்ற தலைப்பில் எடுத்துக்காட்டுகளாக பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. இந்த மாதிரி கடந்த 9 ஆண்டுகளாக இந்து ராஷ்டிரத்திற்கு எதிராக இருக்கிற எல்லா தலைப்புகளையும் பாடங்களையும் பாடத்திட்டங்களிலிருந்து நீக்கி அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கு ஒன்றிய அரசின் NCERT அமைப்பு. 12ஆம் வகுப்பு குடிமியல் பாடப்புத்தகத்திலிருந்து பனிப்போர் காலம், உலக அரசியலில் அமெரிக்க மேலாதிக்கம் ஆகிய அத்தியாயங்களும், அரசியல் அறிவியல் பாடப்புத்தகத்திலிருந்து மக்கள் இயக்கத்தின் எழுச்சி, தனிக்கட்சி ஆதிக்கத்தின் சகாப்தம், இந்தியாவில் சோசலிஸ்டுகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் எழுச்சி, சுதந்திரத்திற்கு பிந்திய இந்தியாவில் காங்கிரஸின் ஆட்சி ஆகிய பல தலைப்புகள் நீக்கப்பட்டன. தமிழ்நாடு ஆளுநர் ரவிக்கு எப்படி ஜனநாயகம், பன்முகத்தன்மை, மதசார்பின்மைங்கிற வார்த்தைகள்லாம் பிடிக்காதோ, அவரை மாதிரியே அவரோட முதலாளிகள் பிஜேபி அரசாங்கத்திற்கும் அந்த வார்த்தைகள் பிடிக்காது. 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்திலிருந்து ஜனநாயகம் மற்றும் பன்முகத்தன்மை, முக்கிய போராட்டங்கள் மற்றும் இயக்கங்கள்,
ஜனநாயகத்தின் சவால்கள் ஆகிய பகுதிகளை முழுமையாக நீக்கிட்டாங்க. அதே மாதிரி 12 வகுப்பு அரசியல் அறிவியல் பாடப்புத்தகத்தில் குஜராத் கலவரம்ங்கிற ஒரு தலைப்பையும் குஜராத் கலவரம் தொடர்பான தேசிய மனித உரிமைகள் ஆணைய அறிக்கையையும் முழுமையாக பாடப்புத்தகத்திலிருந்து நீக்கிட்டாங்க. தலித் இயக்கம் பற்றிய ஒரு கவிதையை 12 வகுப்பு அரசியல் அறிவியல் பாடப்புத்தகத்திலிருந்து நீக்கியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளியான ஒரு கார்ட்டூன் பாடப்புத்தகங்களில் இருந்துச்சு. அந்த கார்ட்டூனில் ஒரு காளி நாற்காலி இருக்கும், அதில் பல்வேறு மத சின்னங்கள் வரையப்பட்டிருக்கும். இந்த நாற்காலி முதல்வர் பதவியில் இருப்பவர் தனது மதச்சார்பற்ற தகுதிகளை நிரூபிப்பதற்காக அங்கு நிறைய முடிவுகள் எடுக்கும் நிலை இருக்கும்ங்கிறத உணர்த்த அந்த கார்ட்டூன் இடம்பெற்றிருந்தது. மத அடிப்படைவாத பிஜேபிக்கு மதச்சார்பற்றங்கிற வார்த்தை எப்படி பிடிக்கும்? அந்த கார்ட்டூனையும் நீக்கிட்டாங்க. 10 ஜனநாயக அரசியல் பாடப்புத்தகத்தில் இருந்த இந்தியா உட்பட உலகெங்கிலும் உள்ள நாடுகளில் சாதி, இனம் மற்றும் பிற வழிகளில் சமூக பிளவுகள் மற்றும் ஏற்றத்தாழ்வுங்கிற தலைப்பை ஒட்டுமொத்தமாக நீக்கிட்டாங்க. இந்த அறிவிப்புகளையெல்லாம் பார்த்த NCERT-ல பாடப்புத்தகங்கள் தயாரிக்கும் குழுவில் தலைமை ஆலோசகர்களாக இருக்கிற சுகாஷ் பால்சிகர் மற்றும் யோகேந்திர யாதவ் ஆகியோர் NCERT-ல அரசியல் விஞ்ஞான பாடப்புத்தகத்திலிருந்து தங்கள் பெயர்களை நீக்குமாறு வெளிப்படையாகவே கடிதம் எழுதினாங்க. சிதைக்கப்பட்ட, கல்வி ரீதியாக முடக்கப்பட்ட இந்த பாடப்புத்தகங்களில் எங்கள் பெயர்களை தலைமை ஆலோசகர்கள் என குறிப்பிடுவதற்கு நாங்கள் வெட்கப்படுகிறோம்னு சொன்னாங்க. 10 உயிரியல் பாடப்புத்தகத்தில் 9 இருந்த டார்வினின் பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை முற்றிலுமாக நீக்கிட்டு பரிணாமம்ன்ற வார்த்தையை பரம்பரைன்னு மாற்றிருக்காங்க. இது அறிவியலின் அடிமடியிலேயே கைவிக்கிற மாதிரி. குரங்கிலிருந்து மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தான்ங்கிற மனித உருவாக்கத்திற்கான மிகப்பெரும் உயிரியல் கோட்பாடு தான் டார்வினின் பரிணாம வளர்ச்சி கோட்பாடு. அதை நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம எதிர்காலத்தில் நம்ம சந்ததியையே முட்டாளாக்குற வேலையில் தீவிரமாக இறங்கியிருக்கு பாஜக அரசு. பகுத்தறிவு மற்றும் அறிவியல் மூலமாக பல்லாண்டுகளாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு குரங்கிலிருந்து மனிதன் உருவானா ரொம்ப ஈஸியாக அதெல்லாம் கிடையாதுன்னு மனுஷனை மீண்டும் குரங்காக்குறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு பாஜக காவிகள். பாடப்புத்தகங்களிலிருந்து நீக்கப்பட்ட டார்வினின் பரிணாம கோட்பாட்டை இடைநிலை கல்வியில மீண்டும் மீட்டெடுக்கணும்னு நாடு தழுவிய தன்னார்வ தொண்டு நிறுவனமான பிரேக் த்ரூ சயின்ஸ் சொசைட்டி அண்ட் அப்பீல் அகைன்ஸ்ட் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் எவல்யூஷன் தலைப்பில் ஒரு திறந்த கடிதத்தை வெளியிட்டாங்க. டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் IIT-கள் மாதிரியான பெரிய நிறுவனங்களின் 1800 விஞ்ஞானிகள், அறிவியல் ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் அந்த கடிதத்தில் கையெழுத்திட்டாங்க. பரிணாம செயல்முறையை புரிந்து கொள்வது அறிவியல் மனநிலையை உருவாக்குவதில் முக்கியமானது. இதனை மாணவர்கள் உணரவிடாமல் செய்வதென்பது கல்வியின் கேலிக்கூத்துன்னு சொன்னாங்க. பரிணாம வளர்ச்சி கோட்பாடு என்பது வெறும் உயிரியல் பாடம் இல்லை, அது அறிவியலின் பால பாடங்களில் ஒன்று. இதை மாணவர்கள் படிக்காமல் போனால் அவர்களுக்கு அறிவியல் சிந்தனை வராது, சிந்திக்கும் திறனுமே பாதிக்கப்படும். இதை சொல்லித்தர மறுத்தால் உலகின் பல மாற்றங்களை அறிவியல் கண்ணோட்டத்தில் பார்க்கும் திறனை மாணவர்கள் இழப்பார்கள்னு அந்த கடிதத்தில் அவங்க வேதனையோட சொல்லியிருந்தாங்க. கொரோனாவுக்கு பிறகு மாணவர்களின் பாடச்சுமையை குறைக்கவே இந்த பாடம் நீக்கப்பட்டது. அதுதான் இணையதளத்தில் இருக்கிறதே. யாராவது பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை படிக்க விரும்பினால் அங்கே போய் படித்துக் கொள்ளட்டும்னு திமுரா பதில் சொல்லியிருக்காரு ஒன்றிய கல்வித்துறை இணையமைச்சர் சுபாஷ் சர்கார். உண்மை வரலாறுகளை நீக்குவது, பொய் புராணங்களை சேர்ப்பதுன்னு கல்வியில் காவி கும்பல் செய்யும் மாற்றங்கள் எவ்வளவு அபத்தமாக இருக்குது. இந்த அபத்தங்களின் ஒட்டுமொத்த வடிவம் தான் ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தி இந்தியா முழுக்க செயல்படுத்த தொடங்கியிருக்கிற புதிய கல்விக் கொள்கை. பாடத்திட்டங்களில் நடைபெறும் இந்த நீக்கங்கள் குறித்து பேசின NCERT-இன் இயக்குனர் தினேஷ் பிரசாத் சக்லானி, தேசிய கல்விக் கொள்கையின் வழிகாட்டல் படி தான் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். மாணவர்களுக்கான பாடச்சுமையை குறைக்க வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கை கூறுகிறது, நாங்கள் அதனை அமல்படுத்துகிறோம்னு சொல்கிறார். இதிலிருந்து தெளிவாக புதிய கல்விக் கொள்கைங்கிறது ஒட்டுமொத்த கல்வித்துறையையும் காவி மயமாக்கி நம் குழந்தைகளை முட்டாளாக்குவதற்கான ஏற்பாடுன்னு தெரியுது. புதிய கல்விக் கொள்கை 2020 வெளியிடப்பட்ட போதே அதில் தங்களின் பரிந்துரைகளில் 60-70% இடம்பெற்றுள்ளதுன்னு RSS அமைப்பு சொன்னது. பெண் அடிமைத்தனத்தையும் ஆணாதிக்கத்தையும் நியாயப்படுத்தும் விதமா CBSE தேர்வுல கேள்வி கேட்டாங்க. தேர்வுகள்ல ஒரு பேரா கொடுத்து அதுல இருந்து கேள்விகள் கேட்பாங்க. அப்படி 10th CBSE க்வெஸ்சன் பேப்பர்ல இருந்த ஒரு பேரால என்ன இருந்துச்சுன்னா, குடும்ப உறவுகளில் மனைவி வலுப்பெறுவது என்பது குடும்ப கட்டமைப்பை வலுவிழக்க செய்கிறது. குழந்தைகள் தந்தையின் பேச்சை வேத வாக்காக மதிப்பதில்லை. முன்பு கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிந்து வந்த நிலையில் தற்போது அப்படியான சூழல் இல்லைன்னு வேதனையோட ஸ்கூல் க்வெஸ்சன் பேப்பர்ல சனாதன வன்மத்தை கக்கியிருக்கு BJP அரசு. அது மட்டும் இல்லாம குழந்தைகளையும் வேலையாட்களையும் அவர்களுக்கான இடங்களில் வைக்க வேண்டும், இளம் தலைமுறையினர் சீரழிவதற்கு ஃபெமினிஸ்ட் ரிவோல்ட் எனும்
சிந்தனையே காரணம்னு தாத்தா பாட்டி காலத்து பழைய புராணங்களை குழந்தைகளோட பாடப்புத்தகத்தில் திணிச்சிருக்காங்க. இந்த கேள்விகளுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்தாங்க. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, இது முற்றிலும் அருவறுப்பானது, இளைஞர்களின் மன உறுதியையும் எதிர்காலத்தையும் நசுக்க ஆர்எஸ்எஸ் பாஜக சூழ்ச்சி செய்கிறதுன்னு சொன்னார். இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. அதுக்கு முன்னாடி கொல்லைபுரமாக உள்ளே வந்து ஆட்சி அமைச்ச பிஜேபி வடக்கே யூபி மாதிரி தெற்கே கர்நாடகாவை மாற்றணும்னு பல சங்கி வேலைகளை அங்கே செஞ்சாங்க. அதில் முக்கியமான துறை கல்வித்துறை. கர்நாடக கல்வித்துறையால் திருத்தப்பட்ட 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கன்னட பாடப்புத்தகத்தில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தின், அதாவது பாஜகவின் தாய் நிறுவனமான ஆர்எஸ்எஸ் நிறுவனர் கேசவ் பலிராம் ஹெட்கேவரின் உரைகள் சேர்க்கப்பட்டன. ஒரு சிறந்த முன்மாதிரி யாருங்கிற தலைப்பில் ஆர்எஸ்எஸ் நிறுவனர் வரலாறு சேர்த்தாங்க. இதை பண்ணின அதே நேரம் சுதந்திர போராட்ட வீரர், இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக உயிர் நீத்த மாவீரன் பகத்சிங் குறித்த பகுதிகளை பாடத்திட்டத்திலிருந்து நீக்கினாங்க. அதாவது பகத்சிங் உயிரை விட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா அவரை வரலாற்றிலிருந்து அழைச்சிட்டு இவங்க நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பற்றி சொல்லி தருவாங்க. பகத்சிங் மட்டும் இல்லாம மைசூர் ஆட்சியாளர் திப்பு சுல்தான், லிங்காயத் சமூக சீர்திருத்தவாதி பசவண்ணா, திராவிட இயக்க முன்னோடி தந்தை பெரியார், சமூக சீர்திருத்தவாதி நாராயணகுரு ஆகியோர் பற்றிய பகுதிகளையும், பண்டைய இந்தியா பற்றிய ஆர் எஸ் சர்மாவின் புத்தகமும், இர்ஃபான் ஹபீப், ஏ என் மூர்த்தி, பி லங்கேஷ், சாரா அபுபக்கர்னு பல புகழ்பெற்ற மறுமலர்ச்சி இலக்கியவாதிகள் எழுத்தாளர்களின் எழுத்துக்கள் பாடப்புத்தகத்திலிருந்து நீக்கப்பட்டன. அதுக்கு பதிலாக வேத அறிஞரான பன்னஞ்சே கோவிந்தாச்சாரியா மற்றும் சதாவதானி ஆர் கணேஷின் ஸ்ரேஷ்ட பாரதிய சிந்தனைகள் மாதிரி அதிகம் அறியப்படாத சங் பரிவார் சார்புடைய ஆசிரியர்களின் புத்தகங்கள் குழந்தைகளுக்கான பாடப்புத்தகத்தில் சேர்க்கப்பட்டன. இந்த மாற்றங்கள் குறித்து பேசின கர்நாடக மாநிலத்தின் அப்போதைய ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வி அமைச்சர் பி சி நாகேஷ், மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு உத்வேகமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அவை சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னார். கூடவே கர்நாடக மாநிலம் முழுவதும் 7500 வகுப்பறைகளுக்கு காவி வண்ணம் பூசப்படும்னு சொன்னார். அறிஞர்கள், எழுத்தாளர்கள், விஞ்ஞானிகள் சொல்றதை கேட்டு படிச்சா உத்வேகம் வரும், அறிவு வளரும். வெறும் சாமியார்கள் சொல்றத மட்டுமே படிச்சா எப்படி உத்வேகம் வரும், அறிவு வளரும்? நாட்டிலேயே முதல் முறையா அதிகாரப்பூர்வமா தேசிய கல்விக் கொள்கை கர்நாடகத்துல தான் அமல்படுத்தப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கையை அமைப்பதற்காக அப்போதைய கர்நாடக பாஜக அரசு அமைத்த குழுவின் அறிக்கையில நியூட்டன் மீது ஆப்பிள் விழுந்ததும் பிதாகரஸ் தியரமும் போலி செய்திகள்னும் இவையெல்லாம் வேத காலத்து கணிதத்திலேயே இருப்பதாகவும் கூறப்பட்டது. இவங்க நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பாடம் எடுத்தா அது எந்த லட்சணத்தில் இருக்கும்? தந்தை பெரியார், பகத்சிங், திப்பு சுல்தான்னு பாடங்கள்லேருந்து நீக்கப்பட்ட எல்லோருமே இந்திய வரலாற்றின் முக்கியமான தலைவர்கள். அவங்கள நீக்கிட்டு ஆரிய வரலாறு கொண்ட காவி பின்னணியிலிருந்து வந்த தலைவர்களின் வரலாறுகளை நம்ம குழந்தைகளின் மீது திணிக்கிறது பாஜக. ஆரியர்கள் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், அவர்களை ஏன் நாம் படிக்க வேண்டும்னு யோசிச்சாலே பாஜக செய்யும் இந்த அக்கிரமம் எவ்வளவு அபாயகரமானதுன்னு நமக்கு புரியும். மீரா விஸ்வநாதன் என்னும் வரலாற்றாசிரியர் கேரவன் பத்திரிகையில வரலாற்றுக்கு எதிராகன்னு ஒரு கட்டுரை எழுதினாங்க. அதுல இந்திய அரசின் முதன்மை பொருளாதார ஆலோசகராக இருக்கும் சஞ்சீவ் சன்யால் இந்திய வரலாற்றை திருத்தி எழுதுகிறார். பொருளாதாரத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் வாங்கியுள்ள சஞ்சீவ் சன்யால் எதற்காக இந்திய வரலாற்றை எழுதுகிறார்? இத்தகைய போலி வரலாற்று ஆசிரியர்கள் எங்கிருந்து உருவாகிறார்கள்னு கடுமையா விமர்சிச்சாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்திட மன்னிப்பு கோரிய சாவர்கர் போன்றவர்களை தேசிய விடுதலைக்காக போராடியவர்களாகவும் தேசபக்தியின் சின்னங்களாகவும் முன்னிறுத்துகிறது காவி கும்பல். அவர்களை இந்துக்களின் தலைவர்களாக காட்டுற பிஜேபி அதே சமயம் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து உயிர் நீத்த திப்பு சுல்தானை அவர் இஸ்லாமிய மன்னர் என்ற ஒரே காரணத்திற்காக இந்துக்களின் எதிரியா சித்தரிக்குது. அப்போதைய கர்நாடக மாநில பிஜேபி அரசு ஆண்டுதோறும் நடத்தப்படும் திப்பு ஜெயந்திங்கிற அரசு விழாவை ரத்து செஞ்சாங்க. திப்பு எக்ஸ்பிரஸ்ங்கிற ரயிலோட பேரை உடையார் எக்ஸ்பிரஸ்னு மாத்தினாங்க. வழக்கில் இல்லாத சமஸ்கிருதத்தை முதன்மையான மொழியாக முன்னிறுத்துவதற்காக ஒன்றிய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் 13 பேர் கொண்ட கமிட்டியை அமைச்சிச்சு. அதோட தலைவராக முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் என் கோபால்சாமியை நியமித்தாங்க. அந்த கமிட்டி தன்னோட அறிக்கையை சமஸ்கிருத வளர்ச்சிக்கான நோக்கு மற்றும் திட்ட வரைவு, 10ஆண்டு கால முன்னோடி திட்டம்ங்கிற தலைப்பில் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தில் அளித்தாங்க. அந்த கமிட்டியோட அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, சமஸ்கிருதம் இந்தியாவின் ஆன்மா மற்றும் அறிவு, அதன் அறிவு பாரம்பரியத்தின் வெளிப்பாடு. சமஸ்கிருத மொழி மற்றும் அதன் இலக்கியங்கள் அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம், கணிதவியல், விவசாயம், வானவியல் என அனைத்து துறைகளின் அறிவையும் உள்ளடக்கிய அறிவு தொகுப்பாகும்னு சொல்லியிருக்காங்க. பேசுறதுக்கே ஆள் இல்லாத மொழி எப்படி இந்தியாவின் அறிவு தொகுப்பாகும்? அந்த கமிட்டி சில பரிந்துரைகளையும் அரசுக்கு அளித்தது.
பள்ளிக்கல்வி, பட்டப்படிப்பு, தொழிற்கல்வி, அறிவியல் மற்றும் சமூகவியல் ஆராய்ச்சி என அனைத்து நிலைகளிலும் சமஸ்கிருதத்தை பாடமாக்குவது, குறிப்பாக 12ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் சமஸ்கிருதத்தை கட்டாய பாடமாக்குவது, பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சமஸ்கிருத ஆசிரியர்களை நியமித்து அவர்களுக்கு மற்ற ஆசிரியர்களுக்கு இணையான சம்பளம் கொடுப்பது, சமஸ்கிருத மற்றும் வேத பள்ளி கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவது மற்றும் தேர்வு நடத்துவதற்கு உஜ்ஜைனியில் உள்ள மகரிஷி சந்திபனி ராஷ்டிரிய வேத சமஸ்கிருத வித்யா பரிஷத் நிறுவனத்திற்கு முழு அதிகாரம் வழங்குவது, சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அமைப்பது, திறந்த நிலை கல்வி வாயிலாக சமஸ்கிருத கல்வியை வழங்குவது, குருகுல முறையை கடைபிடிப்பது, குரு சிஷ்ய உறவுகளை பற்றி சொல்லிக் கொடுப்பதுன்னு பல சங்கித்தனமான பரிந்துரைகளை அந்த கமிட்டி வழங்குச்சு. அதாவது ஹிந்தி திணிப்பு மாதிரி இப்போ சமஸ்கிருத திணிப்பு. இந்த பரிந்துரைகளை எல்லாம் மோடி அரசு அமல்படுத்தவும் தொடங்கிருச்சு. எடுத்துக்காட்டா, மனிதவள மேம்பாட்டு ஆணையம் அனைத்து ஐஐடிகளுக்கும் சமஸ்கிருதத்தை ஒரு விருப்ப பாடமாக மாணவர்களுக்கு வழங்க வேண்டும், அதற்கான ஆசிரியர்களை உடனே நியமிக்க வேண்டும்னு ஒரு சர்க்குலர் அனுப்புனாங்க. அதுக்கு அப்போதைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி சமஸ்கிருத நூலில் உள்ள அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை மாணவர்கள் அறிந்து கொள்ள இது உதவியாக இருக்கும்னு முட்டுக் கொடுத்தாங்க. சமஸ்கிருதத்துல என்ன அறிவியலும் தொழில்நுட்பமும் இருக்கு. மோடி அரசு இந்தியா முழுவதும் கொண்டு வர திட்டமிட்டுள்ள புதிய கல்விக் கொள்கையும் சமஸ்கிருதத்தை முதன்மை மொழியாக கொண்டதுதான். மக்களின் வாழ்க்கை, சடங்குகள், விசேஷங்கள் மற்றும் பண்டிகைகளில் பிரிக்க இயலா வண்ணம் சமஸ்கிருத மொழி இணைந்துள்ளது. இந்தியாவின் வளமான கலாச்சார, தத்துவ, கலை மற்றும் அறிவியல் மரபுகளை அறிந்து கொள்ளும் ஒரு சாதனமாக சமஸ்கிருதம் உள்ளது. ஆகையால் சமஸ்கிருத கல்வியை மிக அழுத்தமாக வலியுறுத்த வேண்டியுள்ளதுன்னு ஒன்றிய அரசு சொல்லுது. இதில் ஏதாச்சும் ஒரு வரி நம்புற மாதிரி இருக்கா? 100 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்கணும்னா அந்த மாணவர் கட்டாயம் சமஸ்கிருதம் தெரிந்தவராக இருக்க வேண்டும்னு ஒரு நிர்வாக நடைமுறையை பார்ப்பனர்கள் உருவாக்கி வச்சிருந்தாங்க. இப்போ மீண்டும் சமஸ்கிருதம் ஐஐடி மற்றும் ஒன்றிய அரசின் பிற உயர்கல்வி நிறுவனங்களுக்குள் நுழைகிறது. படிப்படியாக நீட் மாதிரி சமஸ்கிருதத்தையும் தகுதி மொழியாக அறிவித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பெண் அடிமைத்தனமும் ஆணாதிக்கமும் சனாதனத்தின் ஒரு பகுதி. கல்வி, அறிவியல், சமூக நீதின்னு நாடு முற்போக்காக பயணிக்கும் போது மீண்டும் கல்வியில் சனாதன கருத்துக்களை தான் திணிக்க முற்படுது காவி பாஜக கும்பல். ஒரு பக்கம் குழந்தைகளின் பாட புத்தகங்களில் சனாதன சங்கி கருத்துக்களையும் அறிவியலுக்கு புறம்பான மூட நம்பிக்கைகளையும் புகுத்துகிற பாஜக அரசு அந்த கருத்துக்களை வெளிப்படையாக மேடைதோறும் பேசியும் வராங்க. அந்த கும்பலின் தலைவரும் நாட்டின் பிரதமருமான நரேந்திர மோடி இந்து புராணங்களை பற்றி குறிப்பிடும்போது பிளாஸ்டிக் சர்ஜரியின் முதல் உதாரணம் விநாயகருக்கு யானை தலையை வைத்தது என்று தான் நம்புவதாக கூறினார். இதே கருத்தை 2014 மும்பையில் நடந்த மருத்துவ நிபுணர்களுக்கான கூட்டத்தில் உரையாற்றும் போதும் 2வது தடவை சொன்னார். எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாத அறிவியலுக்கு புறம்பான கருத்தை நாட்டோட பிரதமரே மத நம்பிக்கையோடு கலந்து சொல்லும்போது அது நாட்டோட வளர்ச்சிக்கே பெரிய ஆபத்து. மத்திய பிரதேசத்தில் புதிய கல்விக் கொள்கையின் படி பொறியியல் படிப்புகளில் ராமாயணமும் மகாபாரதமும் இடம்பெற்றன. மத்திய பிரதேசத்தின் உயர்கல்வித்துறை அமைச்சர் மோகன் யாதவ் பொறியியல் மாணவர்கள் இனி ராமர் பாலம் பற்றி படிப்பார்கள், ராமர் பாலம் ராமன் கட்டியது என்று நாசா நிரூபித்துள்ளதுன்னு வாய்க்கு வந்ததையெல்லாம் வரலாறுன்னு கட்டிவிட்டார். 2018 ராஜஸ்தானின் கல்வித்துறை அமைச்சர் தேவ்நனி புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தது 2ஆம் பிரம்மகுப்தா, நியூட்டன் இல்லைன்னு சொன்னாங்க. உத்தரகாண்ட் மாநில கல்வி அமைச்சர் தன்வித் ராவத் கல்வி வாரியத்தின் பாடத்திட்டத்தில் வேதங்கள், பகவத்கீதை, ராமாயணம் ஆகியவற்றை சேர்ப்போம், இந்தியாவின் அறிவு வேதங்கள், பகவத்கீதை, ராமாயணம் போன்ற இந்துத்துவ புத்தகங்களில் இருக்கிறதுன்னு சொன்னார். உத்தரகாண்ட், மத்திய பிரதேஷ் மட்டும் இல்லாமல் குஜராத், கர்நாடகா, ஹிமாச்சல்னு பகவத்கீதையை பல மாநிலங்கள் கல்வி பாடத்திட்டத்தில் ஒரு பகுதியாக சேர்த்தாங்க. பாஜக தலைவரும் முன்னாள் ஒன்றிய அமைச்சருமான சத்யபால் சிங் டார்வின் கோட்பாடு அறிவியல் ரீதியாக தவறு, அதை மாற்ற வேண்டும், நம் முன்னோர்கள் யாருமே இதை சொன்னதில்லை, எங்கும் எழுதி வைக்கவில்லை, அப்புறம் எப்படி இது உண்மையாகும்னு கேட்கிறார். இந்திய அறிவியல் காங்கிரஸ் மாநாட்டில் பேசிய ஆந்திர பல்கலைக்கழக துணைவேந்தர் நாகேஸ்வர ராவ் டார்வினின் கோட்பாட்டை விட மிகச்சிறந்த பரிணாம கோட்பாடு பகவான் விஷ்ணுவின் தசவதாரம் தான் சொன்னார். அதோடு நிறுத்தாம மகாபாரதம் குறிப்பிடும் கௌரவர்கள் 100 பேரின் பிறப்பு, ஸ்டெம் செல் மற்றும் டெஸ்ட் டியூப் குழந்தையை உருவாக்கும் டெக்னாலஜியை நம் முன்னோர்கள் கண்டுபிடித்திருந்தனர் என்பதற்கு சான்றுன்னு சொன்னார். இதிகாச போர்களில் பயன்படுத்திய அஸ்திரங்கள் தற்போதைய ஏவுகணைகள் அல்லாமல் வேறென்னன்னு பெரிய குண்டா தூக்கி போட்டார். கொரோனா காலத்துல ஒட்டுமொத்த உலகமுமே ஆக்சிஜனுக்கும் தடுப்பூசிகளுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கும் போது இந்த காவி கும்பல் மாட்டு கோமியத்தையும் மாட்டு சாணத்தையும் சாப்பிட்டா கொரோனா சரியாகிடும்னு மூட நம்பிக்கைகளை பரப்பிட்டு இருந்தாங்க. பல நூற்றாண்டுகளா மூட நம்பிக்கைகளையும் கட்டுக்கதைகளையும் வச்சு மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்த இந்த காவி கும்பல் இப்ப மறுபடியும் அதே ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க. பள்ளி பாடப்புத்தகத்திலிருந்து வரலாறுகளை அழித்து
புராணங்களை சேர்க்கும் நடவடிக்கை அதிகம் நடந்தது அப்போ பாஜக ஆட்சியில் இருந்த ராஜஸ்தான்ல தான். ஆஜ்மீரின் சஹிர் அப்படிங்கிற தலைப்புல 3ஆம் வகுப்பு ஹிந்தி பாடத்துல ஒரு பாடம் இருந்துச்சு. அதை பிஜேபி அரசு ஆஜ்மீர் யாத்திரைன்னு மாத்தினாங்க. முந்தைய பாடத்துல குர்மித் ரசாக் அப்படிங்கிற 2 நண்பர்கள் சேர்ந்து ஆஜ்மீரின் புகழ்பெற்ற மொய்னுதீன் சிஷ்டி தர்காவின் உருஸ் விழா பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆஜ்மீரின் பிரபலமான மற்ற சுற்றுலா தலங்களுக்கு சென்று அந்த இடங்கள் குறித்த விவரங்களை பகிர்ந்து கொள்வதா அந்த பாடம் இருக்கும். பாஜக அரசு அந்த பாடத்தை அப்படியே திருத்திட்டாங்க. அந்த 2 நண்பர்களும் ஆஜ்மீரை சுற்றி பார்க்கறதெல்லாம் இருக்கு, ஆனால் மொய்னுதீன் சிஷ்டி தர்காவுக்கு போகிற பகுதியை மட்டும் நீக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த 2 நண்பர்களும் மகாபாரதத்தில் வரும் பஞ்ச பாண்டவர்கள் உருவாக்கிய பஞ்ச குண்டலத்தையும் பிரம்மாவின் கோயிலையும் சுற்றி பார்ப்பதாக மாற்றிருக்காங்க. பிருத்திவி சிங் சௌகான்ற மன்னர் பற்றிய குறிப்பில் பாரதத்தின் மீது படையெடுத்த முகமது கோரியை பல முறை தோற்கடித்தவர்னு இஸ்லாமியர்களுக்கு எதிரான பொய்ய வரலாறு மாதிரி சேர்த்திருக்காங்க. தேவயானி பரத்வாஜுங்கிற கல்வியாளர் முஸ்லீம்களை நல்ல விதத்தில் காட்டிய அந்த ஒரு பாடமும் நீக்கப்பட்டுள்ளதுன்னு வேதனையோட தெரிவிச்சிருக்காரு. 6ஆம் வகுப்பு ஹிந்தி பாடத்துல முண்டமால்ன்ற தலைப்புல தடை செய்யப்பட்ட இந்து மத சடங்கான உடன்கட்டை ஏறும் சதி குறித்து மிக உயர்வா எழுதப்பட்டிருந்தது. புத்தகம் முழுக்க பல பாடங்கள்ல ஆண் குழந்தைகள் விளையாட்டில் ஈடுபடுவது போன்ற சித்திரங்களும் பெண் குழந்தைகள் தண்ணீர் சேகரிப்பது அடுப்படி வேலைகளில் ஈடுபட்டிருப்பது போன்ற சித்திரங்களும் இடம்பெற்றிருந்தன. 1ஆம் வகுப்பு எழுத்து கற்றுத்தரும் பாடத்துல ரிஷி, ரதம், யாகம், திரிசூலம், ஞானி போன்ற இந்து மதம் தொடர்பான வார்த்தைகளே அதிகம் இடம்பெற்றிருந்தன. 5ஆம் வகுப்பு ஹிந்தி பாடப்புத்தகத்துல பசு புனிதமானதை விவரிக்குது ஒரு பாடம். செல்வம், வளம், ஆற்றல், ஆரோக்கியம்னு அனைத்தையும் வழங்கும் காமதேனு பசுமாதா, அதை பாதுகாப்பது நமது கடமைன்னு சொல்லித்தராங்க. தேசத்தின் பெருமைக்குரியவர்கள்ன்ற தலைப்புல சுற்றுச்சூழல் அறிவியல் பாடம் உள்ள 15 தலைவர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. அதுல ஒருத்தர் கூட முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர் இல்லை. 6, 7, 8ஆவது பாடம் உள்ள பழங்குடிகளும் பட்டியலினத்தாரும் செல்வந்தர்களுக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காகவும் தங்கள் உயிரை தியாகம் செய்யக்கூடியவர்கள்னு எழுதப்பட்டிருக்கு. 3ஆம் வகுப்பு பாடல் நூலில் உள்ள 15 பாடங்களில் 7 பாடங்கள் பெண் குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும்னு அறிவுறுத்துது. தவறான பாதைக்கு சென்றால் அடித்து திருத்தி சரியான பாதைக்கு கொண்டு வர வேண்டும்னு மனுநீதியை அந்த பாடங்களில் சொல்லித்தந்திருக்காங்க. அரசு எப்படி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்கு பதிலாக மக்கள் எப்படி அரசுக்கு விசுவாசமாக இருக்கணும்னு தான் எல்லா பாடத்திட்டங்களும் அமைக்கப்பட்டிருக்குன்னு ராஜஸ்தான் கல்வியாளர்கள் சொல்கிறாங்க. நிஜத்தில் இல்லாத சரஸ்வதி நதியை ராஜஸ்தானிலும் ஹரியானாவிலும் பாய்ந்தோடியதுன்னு வரலாறாக எழுதினாங்க. ஹிந்து புராண அரசர்கள் இந்தந்த ஏரியாவை ஆண்டார்கள்னு புராணத்தை வரலாறாக மாற்றினாங்க. வேத கணிதத்தை 8ஆம் வகுப்பு வரை பாடநூலில் சேர்த்தவங்க முகலாய அரசர்கள் குறித்த வரலாற்றை முழுமையாக திருத்தி எழுதினாங்க. தேசப்பற்று என்பது நாட்டிற்காக இரத்தத்தை செந்துவதுன்னு அப்போதைய ராஜஸ்தான் பாஜக அரசு இந்துத்துவ திணிப்பை மிக தீவிரமாக பாடபுத்தகங்களில் செய்தாங்க. இந்த நூல்களை படிக்கும் குழந்தைகள் சிந்தித்து செயலாற்றும் அறிவியல் தன்மையுடன் இல்லாமல் மூட நம்பிக்கையை நம்பும் பேய்களின் மீது பயம் கொள்ளும் குழந்தைகளாக உருவாகக்கூடும்னு கோமல் ஸ்ரீவத்ஸாங்கிற சமூக செயற்பாட்டாளர் சொன்னார். ராஜஸ்தான் பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற சமூகவியல் பேராசிரியர் ராஜீவ் குப்தா பெரும்பான்மையான குழந்தைகளுக்கு அரசு இலவசமாக வழங்கும் புத்தகங்கள் தான் அறிவை பெருக்கிக் கொள்ள கிடைத்திருக்கும் ஒரே கருவி. நவீன கால பத்திரிகைகள் கூட அவர்களை இன்னும் சென்று சேரவில்லை. இத்தகைய சூழலில் பாடப்புத்தகங்களில் செய்யப்பட்டிருக்கும் திணிப்பு அவர்களை ஆழமாக பாதிக்கும்னு சொல்றாரு. கர்நாடகா மற்றும் ராஜஸ்தான்ல பாஜக செய்ததெல்லாம் ஒரு டீசர் மாதிரி தான். இதைத்தான் வருங்காலத்தில் இந்தியா முழுமைக்கும் நடைமுறைப்படுத்த பாஜக முயற்சிக்குது. இந்துத்துவ கொள்கைகள், புராண கதைகளை எல்லாம் பாடப்புத்தகத்தில் சேர்த்தா எந்த அறிவியல் பொருளாதார வளர்ச்சியும் இல்லாத முட்டாள் சமூகமாக தான் அடுத்த தலைமுறை மாறும். கடந்த 9 ஆண்டுகளாக பாஜக பின்பற்றிய இந்த மாதிரியான கொள்கைகளோட விளைவை இப்பயே நாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அறிவியல் ஆராய்ச்சியிலும் புதுமை கண்டுபிடிப்புகளிலும் முன்னணியில் இருக்கும் நாடுகளே பொருளாதார வளர்ச்சியிலும் முன்னணியில் இருக்கும். இதுக்காக குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்னு ஒரு தரவரிசை உலக அளவில் வெளியிடப்படுது. சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, ஸ்வீடன், பிரிட்டன், நெதர்லாந்து ஆகிய நாடுகள் இந்த தரவரிசையில் முதல் 5 இடங்களில் இருக்காங்க. சீனா 11வது இடத்துல இருக்கு. ஆனா இந்தியா இந்த பட்டியல்ல 40வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்திய அறிவியல் சமூகத்துக்கு 280க்கும் மேற்பட்ட விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்படும். கடந்த ஆண்டு ஒன்றிய அரசு ஒரு முடிவு எடுத்து இந்த விருதுகள் அனைத்தையும் நிறுத்திட்டாங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, அணுசக்தி துறை, விண்வெளி துறை, பயோடெக்னாலஜி, தொழில் ஆராய்ச்சி துறை, புவி அறிவியல் அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறைன்னு அனைத்து துறைகள் சார்பாகவும்
சிறந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளவை. அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பாக வழங்கப்படும் இந்தியாவின் மதிப்பிற்குரிய அறிவியல் விருதான சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருதும் கடந்த ஆண்டு வழங்கப்படலை. இந்த விருதுகளை பெறுபவர்களுக்கு விருதை விட முக்கியம் இந்த விருதுடன் இணைத்து வழங்கப்படும் மாதாந்திர ஃபெலோஷிப் தொகை. அது அவங்களோட தொடர் ஆராய்ச்சிகளுக்கு பல ஆண்டுகளுக்கு உதவியாக இருக்கும். விருது இல்லாததால ஃபெலோஷிப் தொகையும் இப்போ கிடையாது. ஒன்றிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் சுயாட்சி பெற்ற ஒரு அமைப்பு விஞ்ஞான் பிரச்சார். அறிவியல் சிந்தனையை மக்களிடமும் மாணவர்களிடமும் எடுத்து செல்வதற்காக கடந்த 1989 இது ஆரம்பிக்கப்பட்டது. புத்தகங்கள், பத்திரிகைகள், வானொலி நிகழ்ச்சிகள், குறும்படங்கள், ஒர்க்ஷாப்புகள் ஆகியவற்றை நடத்துவது இதோட முக்கியமான பணி. பல ஊர்களில் அறிவியல் கிளப்புகளை உருவாக்கி மூட நம்பிக்கைகளை அகற்றி அறிவியல் அணுகுமுறையை கட்டுத்தரும் பணியை அது செஞ்சுட்டு வந்துச்சு. வெறும் 10 விஞ்ஞானிகளை வச்சுக்கிட்டு 10 மொழிகளில் புத்தகங்கள், 19 மொழிகளில் வானொலி நிகழ்ச்சிகள்னு கிராமப்புற மாணவர்களிடம் அறிவியல் அறிவை கொண்டு சேர்க்கும் பணியை இந்த அமைப்பு செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த அமைப்புக்கு ஆண்டுதோறும் ஒன்றிய அரசு செய்யும் செலவு வெறும் 20 கோடி தான். அந்த அமைப்பை மொத்தமாக இழுத்து மூடிடுச்சு ஒன்றிய பாஜக அரசு. அந்த அமைப்பு ஏன் மூடப்படுதுன்னு அந்த அமைப்பில் இருந்தவங்களுக்கே காரணம் சொல்லப்படலை. உலக அளவில் PhD ஆய்வாளர்களை உருவாக்கும் நாடுகளோட பட்டியலில் முன்னணியில் இருக்கு இந்தியா. ஆனால் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த அறிவியல் ஆராய்ச்சிகளை செய்பவர்கள் இங்கே ரொம்ப குறைவு. தென்கொரியாவில் 10 லட்சம் மக்கள் தொகைக்கு 7,498 ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க. இதே ஜப்பானில் 5,304, பிரிட்டனில் 4,341, அமெரிக்காவில் 4,245, ஆனால் இந்தியாவில் வெறும் 255 பேர் தான் இருக்காங்க. இதில் ராமாயணம், மகாபாரதம்னு பிஜேபி ஸ்கூலில் சொல்லி கொடுத்தா 255 நம்பரும் மைனஸ்க்கு போயிடும். அது மாதிரி அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கு இங்கே செலவிடப்படுற தொகையும் ரொம்ப கம்மி. ஜப்பான் தன்னோட உள்நாட்டு உற்பத்தியில் 3.4% தொகையை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்காக செலவிடுறாங்க. அமெரிக்கா 2.7%, சீனா 2%, ஆனால் இந்தியா வெறும் 0.7% தான் செலவிடுறாங்க. உலகிலேயே அதிக ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உள்ள நாடுகள் பட்டியலில் 77,000 நிறுவனங்களோட இந்தியா 3வது இடத்துல இருக்கு. ஆனால் அவற்றில் புதுமையான டெக்னாலஜி சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வெறும் 3000 தான். இந்திய கல்வித்துறையில் கடந்த 9 ஆண்டுகளாக பிஜேபி செய்த இந்த மாதிரியான வேலைகள்னால அறிவியல், தொழில்நுட்பம், ஆராய்ச்சின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி செல்கிற இந்தியா 2024லையும் மறுபடியும் பிஜேபியே ஆட்சிக்கு வந்தால் புதிய கல்விக் கொள்கைங்கிற இந்த காவி கல்வி திட்டத்தின் மூலமாக அதல பாதாளத்திற்கு போயிடும். எதிர்காலத்தில் சங்கி மூளையோடு நம்ம வீட்டு குழந்தைங்க வளர்றதை தடுக்க 2024 தேர்தலை விட்டால் நமக்கு வேற வழியே கிடையாது. நன்றி, மீண்டும் சந்திப்போம். Ladies and gentlemen, தமிழ்ல பேசுங்க ஐயா, தமிழ்ல பேசுங்க.